ஹாய், வெல்கம் டு மாஹிரா ஐஏஎஸ் அகாடமி. திஸ் இஸ் ஜான். நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வகுப்புகளில் வந்து முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர் ரெண்டையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் முதல் கர்நாடக போருக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஸோ அந்த போரின் போக்கு பார்த்தோம். அதோடைய போர் வந்து ஐலா ஷஃபேல் அப்படின்ற அந்த உடன்படிக்கை மூலயமா அது முடிவுக்கு வந்தது. அந்த போருக்கு அடுத்து இரண்டாம் கர்நாடக போர் தொடங்கினது. ஐரோப்பாவில் வந்து ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அமைதியாக இருந்தாலும் கூட நம்ம உள்நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த அரியணை போர்களால் வந்து அரியணைக்கான பிரச்சனைகளால் வந்து இரண்டாம் கர்நாடக போர் ஏற்பட்டது அப்படின்ற அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இரண்டாம் கர்நாடக போர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலயமா முடிவுக்கு வந்தது அப்படின்ற அந்த விஷயங்களையும் நம்ம கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மூன்றாம் கர்நாடக போர். ஸோ இந்த மூன்றாம் கர்நாடக போரில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போருக்கான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து 7 வருடங்கள். ஸோ இந்த 1756லேருந்து 1763 வரைக்கும் ஐரோப்பாவில் ஒரு போர் நடந்தது. ஸோ அந்த ஐரோப்பா போர் வந்து 7 ஆண்டுகள் நடந்தது. ஸோ அதனால தான் இந்த மூன்றாம் கர்நாடக போருக்கு காரணம் வந்து 7 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த 7 ஆண்டு போரில் வந்து இங்கிலாந்து ஃப்ரெஞ்சு ஆப்போசிட் டீமில் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 7 ஆண்டு போர் வந்து இந்தியாவில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்ற அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே இரண்டாம் கர்நாடக போரின் முடிவில் வந்து ஃப்ரெஞ்சு ஆளுநர் டியூப்ளெக்ஸை வந்து கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து யாரை அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னா கவுண்டி லாலி அப்படின்றவர் வந்து இந்தியாவில் உள்ள ஃப்ரெஞ்சு பகுதிகளுக்கான ஆளுநராக கவுண்டி லாலியை ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்காட்டு வீரர்னு நம்ம 2வது கர்நாடக போரில் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ராபர்ட் கிளைவ் வந்து அவருடைய ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து பெங்காலில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ பெங்காலில் வந்துட்டு அவர் ஒரு டாமினன்ட் பவராக உருவாக்கிக்கிட்டு இருந்த காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டம் தான் வந்து பிளாசி போர் அப்படின்ற ஒரு முக்கியமான போர் வந்து பெங்காலில் நடந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க பெங்காலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணார் ராபர்ட் கிளைவ் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் பெங்காலில் ஒரு பிளேஸ் இருந்தது. அந்த பிளேஸ் வந்து பேர் வந்து சந்தன் நகர், அதாவது சந்தனாகூர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதோடைய ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சந்தன் நகர் பகுதியை வந்து யார் கைப்பற்றிட்டார் அப்படின்னா நம்ம ராபர்ட் கிளைவ் கைப்பற்றிட்டார். இங்கே சவுத்தில் வந்து இவர் என்ன பண்ணார், கவுண்டி லாலி வந்ததுடனே என்ன பண்ணார், இவருக்கு ஒரு டேவிட் கோட்டை, அதாவது கடலூரில் இருக்கக்கூடிய இந்த டேவிட் கோட்டை மேலே இவருக்கு ஒரு கண். ஸோ வந்ததுடனே இவர் என்ன பண்ணார், இந்த டேவிட் கோட்டையை அட்டாக் பண்ணி இதை வந்து கைப்பற்றிட்டார். ஸோ டேவிட் கோட்டையை கைப்பற்றுறதோடு இவர் வந்து நிற்கலை. அடுத்ததாக எங்கே போனார் அப்படின்னா தஞ்சாவூருக்கு போய் அந்த கவர்மெண்ட்டையும் வந்து முற்றுகையிட்டார். ஸோ முற்றுகையிட்டு அந்த அரசர்கிட்ட வந்து பணம் எதிர்பார்த்தார். ஸோ அவர் ஏதாவது பணம் கொடுப்பாரு நம்ம வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தாரு. அவர் வந்து இந்த கிரி படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா, கூழு குடிக்க வேணா வரேன், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுனே இவர் என்ன பண்ணார், ஐயோ என்னடா இது ஒன்றுமே யூஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த டைமில் பாண்டிச்சேரியை எங்கே வந்து இங்கிலீஷ்காரங்க அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனால சரி இதை விட்டுட்டு திரும்பவும் வந்து ரிட்டர்ன் போயிட்டார் பாண்டிச்சேரிக்கே. சரி பாண்டிச்சேரிக்கு போனாலும் அவரால் ஒரு சும்மா இருக்க முடியல. காரணம் என்னென்னா இவர் வந்து டேவிட் கோட்டையை கைப்பற்றதுனால எனி டைம் வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து பாண்டிச்சேரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருந்ததுனால நம்ம கவுண்டி லாலி என்ன பண்ணார், ஹைதராபாத்தில் 7A இருந்த புஸி வந்து ஹைதராபாத்துடைய கவர்னர் ஜெனரல். ஸோ ஹைதராபாத் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ ஹைதராபாத்துடைய கவர்னர் ஜெனரல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புஸ்தி. அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிஜாம் சலஃபத் ஜங் அவரும் யார், அவரும் வந்து ஃப்ரெஞ்சு ஆதரவாளர் தான். ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ஆதரவாளர் ப்ளஸ் ஃப்ரெஞ்சு கவர்னர் இருக்கக்கூடிய நல்லா பலம் பொருந்திய இடமாக வச்சிட்டு இருந்த ஹைதராபாத்தை வந்து விட்டுட்டு புஸ்தி நீ வந்து வா பாண்டிச்சேரியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டி லாலி பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டாரு. இந்த வெறும் புஸ்தி என்ன பண்ணார், கிளம்பி இங்கே வரும்போது இங்கே காலி ஆயிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணாங்க, ஹைதராபாத்தை போய் அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹைதராபாத்தை அட்டாக் பண்ணி அங்கே ஒன்றும் போர்லாம் ஒன்றும் செய்யலை. ஈஸியாக வந்து சலபத் ஜங்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு என்ன பண்ணாங்க, சலபத் ஜங்கும் வந்து இங்கிலீஷ்காரங்களோடய சேர்ந்துட்டு என்ன பண்ணார், ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு கொடுத்துருந்த மசூலி பட்டணத்தையும் அப்புறம் வந்து மசூலிப்பட்டினம் ப்ளஸ் வட சர்க்கார் பகுதிகளையும் யார் கொடுத்துட்டாரு, மாற்றி கொடுத்துட்டாரு இங்கிலீஷ்காரங்களுக்கு, நீங்களே வச்சுக்கோங்கப்பா ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு நான் கொடுக்கல அப்படின்னு இவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ
இவர் கவுண்டி லாலி பண்ண ஒரு மிஸ்டேக்கு ஹைதராபாத்தில் இருந்த புஷியை வந்து ஒரு நம்ம கவுண்டி லாலி இங்கே பாண்டிச்சேரியை காப்பாற்ற கூப்பிட்டதுனால இவர் வந்த நேரம் இங்கிலீஷ்காரங்க ஹைதராபாத் அட்டாக் பண்ணி அதை அவங்க கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, இவங்க ஹைதராபாத்தை கைப்பற்றதுனால நம்ம சென்னையை போய் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம புஷியும் லாலி என்ன பண்ணுறாங்க, புஷி அண்ட் லாலி அண்ட் கோ என்ன பண்ணுறாங்க, புஷி ஸோ புஷி அண்ட் லாலி அண்ட் கோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு காஞ்சிபுரத்தை கைப்பற்றிடுறாங்க. ஸோ வந்து காஞ்சிபுரம் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ காஞ்சிபுரம் வந்து யார் கண்ட்ரோலுக்கு வந்துடுது, நம்ம புஷி அண்ட் லாலி அண்ட் கோ அந்த கம்பெனிக்கு வந்துடுது. ஸோ அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னையை நோக்கி இவங்க ட்ரூப்ஸை கொண்டு போகிறாங்க. ஸோ சென்னை போகும்போது சென்னையில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 800 இங்கிலீஷ் வீரர்களும் ப்ளஸ் 2500 நம்ம இந்திய வீரர்கள், அவங்க வந்து இங்கிலீஷ் படையில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக காஞ்சிபுரத்தை வின் பண்ணிவிட்டு சென்னையை அட்டாக் பண்ண போயிட்டாங்க. ஸோ சென்னையை அட்டாக் பண்ண போகும்போது அந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா 1758 டிசம்பர் மாதம் 12 நாள் வந்து சென்னையை வந்து முற்றுகையிடுறாங்க. ஸோ சென்னையை முற்றுகையிட்டு இவங்க வந்து என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் என்ன ஆகுதுன்னா, சென்னையை வந்து ஃப்ரெஞ்சால் கைப்பற்ற முடியலை, சென்னையை கைப்பற்ற இயலவில்லை. ஸோ இது வந்து கைப்பற்ற இயலவில்லைனாலும் பரவாயில்ல, அட் சேம் டைம் ரெண்டு பக்கமுமே வந்து சரியான வந்து சேதம், ரெண்டு படைகளுக்குமே வந்து கடுமையான சேதம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சென்னையை வந்து கைப்பற்றிடக்கூடாது அப்படின்ட்டு ஆங்கிலேய ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஆங்கிலேய ஜெனரல் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ஆங்கிலேய ஜெனரல் அவர் பேர் வந்து ஆங்கிலேய ஜெனரல், ஸோ அவர் பேர் வந்து பொகாக். அந்த பொகாக் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு கப்பலில் வந்து கிளம்பி வர்றாரு, சென்னையை மீட்டரலாம், சென்னையை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு வர்றாரு. ஸோ இவரை பார்த்ததுடனே என்ன பண்ணுறாங்க, லாலியனுக்கும் ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ இந்த லாலியனுக்கும் ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஸோ ரிட்டர்ன் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வந்தவாசி அப்படின்ற அந்த இடத்துல இவங்க ட்ரூப்புக்கும் லாலி அண்டு புஷி ட்ரூப்புக்கும் இங்கிலீஷ் சார்பாக வந்து நம்ம சார் அயர்கூட் அப்படின்ற அவருடைய ட்ரூப்புக்கும் இடையில் ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த போருக்கான வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 1760 ஜனவரி மாதம். ஸோ 1760 ஜனவரியில் வந்து சார் அயர்கூட் அண்ட் கோக்கும் லாலி அண்டு புஷி அண்ட் கோக்கும் இடையில் வந்து ஒரு போர் நடக்குது. இந்த போரில் வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்காரங்க வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த போரில் வந்து சார் அயர்கூட் வந்து திறமையாக செயல்பட்டு வந்து ஆங்கிலேயரை வந்து வெற்றி பெற வைக்கிறாரு. அதன் காரணமாக சார் அயர்கூட்டை வந்து என்னவா புகழ்கிறாங்க அப்படின்னா, வந்தவாசி வீரர் அப்படின்னு சொல்லி புகழ்வாங்க. வந்தவாசி வீரர் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க சார், அயர்கூட்டை சொல்லலாம். ஸோ இப்போ 1760 ஜனவரி மாதம் வந்து அயர்கூட்டை வந்து என்ன பண்ணார், லாலி அண்டு புஷி அந்த டீமை வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து லாலி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ லாலி சாரி லாலியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ லாலியை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுச்சேரியை முற்றுகையிடுறதுக்காக இந்த டீம் போகிறாங்க, அந்த அயர்கூட்டை அந்த டீம் போகிறாங்க. ஸோ புதுச்சேரி வந்து கம்ப்ளீட்டாக முற்றுகையிட்டுறாங்க, புதுச்சேரி நல்லா வந்து மாட்டிக்குது. ஸோ மாட்டிக்கிட்டாலும் உடனே வந்து புதுச்சேரியை கைப்பற்ற முடியுதான்னா இல்லை, பல மாதங்கள் நீடிக்கக்கூடிய இந்த முற்றுகையில் வந்து 1761 பிப்ரவரி மாதம் 4 தேதி பாண்டிச்சேரி கடைசியாக இங்கிலீஷ் கைக்கு போயிடுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தருணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட லாலியை கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ ஒப்படைச்சதுடனே வந்து லாலி வந்து அவங்க நாடு கூப்பிட்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துறது அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஸோ இந்த போர் முடியுது இல்லையா, இது எந்த உடன்படிக்கையின் மூலமாக முடியுதுன்னா, இதுவும் ஐரோப்பாவில் 1763 ஆண்டு பாரிஸ் உடன்படிக்கை, இந்த பாரிஸ் உடன்படிக்கை மூலயமா 3 கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வந்துடுது. ஸோ அதன் மூலயமா வந்து பாரிஸ் உடன்படிக்கை மூலயமா 3 கர்நாடக முடிவுக்கு வந்ததுடனே வந்து இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுடைய அந்த செல்வாக்கு ரொம்பவே வந்து சரிஞ்சிருது. ரொம்ப டாமினண்ட்டாக இருந்த அவங்களுடைய லாலி அவர்களுடைய தவறான முடிவுகளால் என்ன ஆச்சு அப்படின்னா,
இந்தியாவில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய இடம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. அவங்க கடைசியாக அவங்க கிட்டிருந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, அடுத்து காரைக்கால், பாண்டிச்சேரி காரைக்கால், அப்புறம் வந்து ஏனாம், அப்புறம் வந்து மாஹி, அப்புறம் வந்து சந்தன் நகர். ஸோ இந்த பிளேஸை தவிர அவங்கக்கிட்ட வேறு எந்த பிளேஸும் இல்லை. ஸோ இந்த பிளேஸை மட்டும் இங்கிலீஷ்காரங்க அவங்களுக்கு திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மூன்றாம் கர்நாடக போர். ஸோ மூன்று கர்நாடக போர்லேயும் மூன்றாம் கர்நாடக போரில் வந்து முழுமையாக வந்து ஃப்ரெஞ்சை வந்து ஓரங்கட்டிட்டு டாமினன்ட் பவராக யார் வந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஏற்கனவே பெங்காலையும் பிளாசி போர், பக்சா போர் மூலிமா ஒரு வலிமையான அடித்தளம் ஏற்படுத்தி இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் சவுத்துலேயும் ஃப்ரெஞ்சுக்காரங்களை ஓரங்கட்டிட்டாங்க. ஸோ ஆங்கிலேயர்கான ஏகாதிபத்தியம் வந்து முழுமையாக தொடங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த கர்நாடக போர்கள் அமைந்தது அப்படின்னு நம்ம சொன்னால் அது மிகையாகாது. ஸோ நம்ம ஏற்கனவே முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர் பார்த்துருக்கோம், மூணாவது கர்நாடக போரும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் கவராமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு பாக்ஸில் எங்கள் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி எங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.